Om Namo Narayani. I am Balaji, Dr. Balaji, Director Narayani Hospital. First and foremost, thanks for the Dazzling Award team for giving this opportunity. So, meelum indha nalla naalla vandu oru nama hospital pathi unga kuda share panna viruppapadren. Nama Narayani Hospital vandu 350 bed super speciality hospital. So, inga vandu like a major specialties in paathumna super speciality paathumna. We got a urology department, neurosurgery, gastro medicine, and cardiology and cardiothoracic surgery. You know, open heart surgery, all me say no. So main on the hospital, it's a charitable hospital, like service oriented. So idhu vandha namma motto service kuda arasangathude udaviye nama eduthirukom. For example, kaapidu thittam vandha namma hospital irukku. Kaapidu thittam moolama vandha நிறைய ஏழைகளுக்கு வந்து மேஜர் சர்ஜரிஸ் எல்லாம் இங்கே செஞ்சுட்டு இருக்கோம். எஸ்பெஷலி ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஈவன் ஆன்ஜியோலாம் கூட பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆர்த்தோ சர்ஜரி பண்ணுறோம், யூரோலஜி பண்ணுறோம், நியூரோ சர்ஜரி பண்ணுறோம். ஸோ இது ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. இந்த பெரிய சேவையை செய்யறதுக்கு மிக்க நன்றி தமிழக அரசுக்கு. ஸோ அதே போல் இன்றைக்கி வந்து இந்த டாஸ்லிங் அவார்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு என்கரேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத சொல்லலாம். இன்றைக்கி எல்லாருமே வந்து வேலை வந்து நம்ம போய் இன்னொரு இடத்துல போய் தேடிட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாடு வந்து எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்குது, நம்ம பாப்புலேஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து நமக்கு ரிசோர்ஸ் வேணும், நிறைய வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் இன்னும் கூட வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். நம்மளே வந்து இன்னும் செல்ஃப் சஸ்டெயினாக இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு வந்து யார் வேணும்னா மெயினாக வந்து இளைஞர்கள். இளைஞர்கள் எல்லாருமே வந்து அவங்க வந்து ஒரு செல்ஃப் பிஸ்னஸ் என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றது சொல்லுவோம். அதில் வந்து ஒரு சுய வேலை வாய்ப்பு வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு வேலை தரணும். நம்ம போய் இன்னொரு இடத்துல வேலை செய்கிறதுன்றது இல்லாமல் ஒரு நல்ல ஜீனியஸாக அறிவுள்ள ஒருத்தவங்க வந்து நம்மளால் வந்து ஒரு 10 பேரை நம்ம வந்து பிழைக்க வைக்க முடியும் அப்படின்றத ஒரு கொள்கையை எடுத்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். அது ஸ்டார்ட் பண்ணுறப்போ பல கஷ்டங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து அதில் ஒரு டெடிக்கேஷனோட ஒரு நல்ல ஒரு டீமோ டீம் ஸ்பிரிட்டோடு செய்கிறப்ப கட்டாயமாக அதனுடைய சக்ஸஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்படி தான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலும் வளர்ந்தது. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 35 எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1500 பேர் வேலை செய்கிறாங்கன்னு அதுக்கு காரணம் வந்து எல்லோருடைய டீம் ஒர்க், ஒரு இன்ட்ரெஸ்ட், மேலும் மேலும் வந்து இந்த சொசைட்டிக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நம்ம கஷ்டப்பட்டு அதை டெவலப் பண்ணுறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வருது, அதனுடைய அவுட்புட் வருது. அதுபோல் தான் எல்லோருடைய பிஸ்னஸும் வந்து ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நம்ம டெடிக்கேஷனோடு இருக்கிறப்போ அதனுடைய வெற்றி பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சியும் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்மளும் வளருவோம், நம்ம நாடும் வளருவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வளர்க்கணும். அதுதான் நம்மளுடைய கொள்கை. நம்ம படித்த படிப்புக்கு வேலைன்றது தேடிட்டு இருக்கக்கூடாது. நமக்காக நம்மக்கிட்ட சில திறமை இருக்கும். எல்லாருக்கிட்டுமே வந்து ஒரு திறமைன்றது தானாக வரும். அது வந்து ஆண்டவன் நமக்கு கொடுக்கறது. ஒருத்தர் பார்த்தோம்னா இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கார் ரேஸில் போகணும், லைக் நம்ம ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேர் வந்து மெடிசன் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் பார்த்தோம்னா நிறைய வந்து கேம்ஸ் டெவலப் பண்ணுறதுல, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுல அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது படிப்புன்றது ஒரு பேசிக், நம்ம இன்ட்ரெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ட்ரை பண்ணிக்க நம்ம வந்து ஊக்குவிக்க வைக்கணும். நம்ம படிக்கிறதுக்கு தான் வேலை வரணும், படிக்கிறது தான் வேலை வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து வராது. நம்ம தேடி போய் நம்ம டெவலப் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இருக்கிறப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு மூவ் பண்ணுறப்போ நம்ம எடுக்கிற எந்த காரியமே வந்து அது சக்ஸஸாக வரும். யா பிக்கெஸ்ட் ஃபேக்ட்ன்றது இன்ட்ரெஸ்ட், அதுதான் சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட். இன்னொன்று வந்து டெடிக்கேஷன். நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எந்த ஒரு செயலை செய்கிறோன்னா ஐயோ இதை வந்து கடமை அப்படின்றது செய்யக்கூடாது. கடமைன்றப்ப செய்கிறப்போ அது கடமைக்கேற்ற ஒரு பலனை தான் நமக்கு தரும். கடமை இல்லை, இது நம்ம செய்கிறது வந்து நமக்காக மட்டும் இல்லை, இதனால் வந்து பல பேர் பயன்பெறணும், பல பேர் வந்து வளரணும் அப்படின்றது ஒரு எண்ணத்தை வச்சு செய்கிறப்போ கட்டாயமாக வந்து அதனுடைய சக்ஸஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலாக இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல். ஸோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்குன்னா காரணம் அதுதான். எந்த ஒரு நிர்வாகமே பார்த்தோம்னா தோக்கத்தில் சின்னதாக இருக்கும், அது மேலே மேலே போக போக வளரும். அது வளர்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுடைய எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது டெடிக்கேஷன். அதேமாதிரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வளர்க்க வைக்கணும். அதுதான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கும் எந்த ஒரு நிர்வாகத்துக்கும். இன்ஸ்பிரேஷன் பார்த்தோம்னா என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் சக்தி அம்மாவை தான் சொல்வேன். ஏன்னா அம்மாவுடைய இன்றைக்கி இருக்கிற ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா பேடத்தில் வந்து பல ஸ்கீம்ஸ் இருக்குது. லைக் இந்த ஆரோக்கிய ஸ்கீம்னு இருக்குது, வித்யா நேத்திரம் ஸ்கீம் இருக்குது, கல்யாணின்ற ஸ்கீம் இருக்குது, மாத்ரு கங்கான்னு ஸ்கீம் இருக்குது. இது எல்லா ஸ்கீமே பார்த்தோம்னா அம்மா வந்து ஒரு 25 வருஷம் முன்னாலேயே வந்து தோக்கினது எல்லாமே. ஆனால் அப்போ தோக்கினப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்து அதை ஒரு பெனிஃபிஷரிஸை பார்த்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை, அதே ஸ்கீம் இன்றைக்கும் இருக்குது,
அந்த பெனிஃபிஷரிஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 பேரை ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒரு சொசைட்டிக்கு நல்லது செய்யணும்னு போகிறப்போ நமக்கு உதவின்றது தானாக நம்மளை தேடி வரும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நான் சக்தி அம்மாவை தான் என்னுடைய ஒரு பாஸாகவும் டீம் லீடராகவும் எடுத்து அவரை பார்த்து அவருடைய கொள்கையில் தான் நானும் வந்து பின்தொடர்றேன். அந்த பர்சனாலிட்டி இன் த சென்ஸ், அதுதான் மெயினாக நம்ம சொன்ன மாதிரி தான், டெடிக்கேஷன், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு செயல்லையும் டெடிக்கேஷன் தான் இருக்கணும். டெடிக்கேஷன், ரெண்டாவது பங்க்சுவாலிட்டி, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு செயலில் இறங்குறோம் அப்படின்றப்போ அது பங்க்சுவலாகவும் டெடிக்கேஷனாகவும் அதில் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இறங்குறப்போ கட்டாயமாக அதனுடைய வெற்றி வந்து நம்மளை தானாக தேடி வரும். அதை நான் எல்லோருடைய ஊழியருக்கும் சொல்லுவேன், நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்கன்றது இன்னொருத்தர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் செய்கிறதுக்கான ரிசல்ட் வெளியே வரும். அந்த ரிசல்ட்டை பார்க்குறப்பவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இவர் நல்லா வேலை செய்கிறாரா இல்லையா அப்படின்றது. அவருடைய டிபார்ட்மெண்ட்டுடைய வளர்ச்சியை வந்து காட்டும், இவர் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் அப்படின்றத காட்டும். அதுதான் ஒரு பெரிய ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஃப்யூச்சர் கோல் வந்து நம்ம நிறைய வந்து இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலே வந்து நல்ல ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம், அலைடல் சயின்ஸ் ப்ரோக்ராம். அதில் பார்த்தோம்னா இன்றைக்கி எத்தனையோ கல்லூரிகள் இருக்குது, எவ்வளோ படிப்பு இருக்குது. எல்லா படிப்பும் முடிச்சுட்டு மாணவர்கள் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்த நாளே அவங்க வந்து வேலைக்கு போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஒரு நாள் வேஸ்ட் கூட நம்மளுடைய கண்ட்ரிக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய வேஸ்ட். ஸோ அது மாதிரியான ஒரு செலக்டட் கோர்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதனுடைய அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணி சொசைட்டிக்கும் அதை எடுத்துகிட்டு போகணும். அதுதான் நம்மளுடைய கோல். இப்போதைக்கு வந்து அலைடல் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் வி ஹாவ் பிளான் டு ஓப்பன் த மெடிக்கல் ஸ்கூல். அந்த மெடிக்கல் ஸ்கூலும் அதே மாதிரி தான், எந்த ஒரு பசங்களும் இங்கே படித்தாங்கன்னா ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க அடுத்த நாளே போய் வேலை செய்யணும். அந்த வேலை செய்கிற மூலமாக வந்து அவங்களுக்கும் பலன் இருக்கணும், அவங்க பெற்றவங்களுக்கும் பலன் இருக்கணும், பேரண்ட்ஸ்க்கும், அதே மாதிரி சொசைட்டிக்கும் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கோல், மெயின் கோல். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் லாட் ஃபார் த டாஸ்லிங் அவார்ட் டீம் ஃபார் கிவன் அஸ் திஸ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓம் நமோ நாராயணி. தேங்க்யூ.